ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல்லாம். இன்றைக்கி உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 kg கொடுவா ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதிலிருந்து போன் ரிமூவ் பண்ணிவிட்டு சங்க்ஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், 1 ஃபுல் சைஸ் லெமன் அண்ட் தேவையான அளவு சால்ட், 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டு அதை நல்லா மேரினேட் பண்ணி 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ரைஸ் 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 kg ரைஸை வந்து 1 கப் மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. 200 கிராம் ஜிஞ்சர் அண்ட் 150 கிராம் கார்லிக் போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் ஈச் 5 கிராம், பச்சை மிளகாய் 5, ஆனியன் 1/2 kg, டொமேட்டோ 400 கிராம், கொரியாண்டர் லீவ்ஸ் 100 கிராம், புதினா லீவ்ஸ் 50 கிராம். வாங்க நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு சைட் பை சைடில் நம்ம மசாலாஸும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷஸை ஃப்ரை பண்ணிடலாம். ஃபிஷ்ஷஸை வந்து 1/2 ஃப்ரை தான் பண்ணணும். இப்போ ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து 1/2 ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை ஸ்டார் அனிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆயிலையும் இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இதுதான் இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்க போகுது. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம தக்காளி கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது தயிர் சொல்ல மறந்துட்டேன். தயிர் 100 ml நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா அண்ட் ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டொமேட்டோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அதுலேருந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபிஷ்ஷோட போன் பீசஸில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற சென்டர் பீசஸ் நான் எடுத்திருக்கேன். இது 3 பீஸ் மட்டும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது. போட்டு 5 minutes மூடி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் மெஷர் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஃபிஷ்ஷோட போன் போட்டு 7 minutes கிட்ட ஆயிடுச்சு. அதோட ஜூசஸ்லாம் வந்து இந்த மசாலாவில் இறங்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பின்னாடி பாயில் பண்ணுறதுக்கு வாட்டர் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மெஷர் பண்ண படியில் 2¼ படி அரிசி இருந்தது. ஸோ அதுக்கு நான் வந்து இன்றைக்கி 3¼ பங்கு வாட்டர் வச்சுருக்கேன். இப்போ நல்லா வாட்டர் பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லேசாக மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் ரைஸுக்கு தேவையான சால்ட் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம ஏற்கனவே 2 டேபிள்ஸ்பூன் salt போட்டிருந்தோம் இப்போ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத மூடி வச்சு மீடியம் फ्लेம்ல ஒரு 10 minutes அப்படியே குக்க பண்ணிரலாம் இப்போ நம்ம இத தரந்து பாத்துறலாம் ரைஸ் வாட்டர் நல்லா அத இஞ்சிக்கிட்டு வருது இன்னொரு 5 minutes கழிச்சு நம்ம இதல மீன் வச்சு தம் போட்டுறலாம் இப்போ ரைஸ் அண்ட் வாட்டரோட அளவு ஈக்குவலா இருந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற fish எல்லாம் இதல போட்டுறலாம் இப்போ நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி fish ப்ளேஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிரலாம் இப்போ நான் இந்த மாதிரி துணி போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ப்ளேட் ஆர் தோசைக்கல் ஏதாவது ஒன்னு வெச்சுக்கோங்க மேல பாயில் பண்ணி வச்சிருக்கிற நார்மல் வாட்டர் வச்சிட்டு இதுல ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம் இதுக்கு மேல ஒரு வெயிட் கீழ உள்ள ப்ளேட் நல்லா ஹீட் ஆன பிறகு சிம்ல வந்து நீங்க ஒரு 10 to 15 minutes வச்சிட்டு ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு கரெக்ட்டா 20 minutes கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்ட்டா ஒரு 1/2 an hour ஆயிடுச்சு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இத நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறலாம் இந்த fish pieces எல்லாம் வந்து தனியா ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சிரலாம் mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிருச்சு நல்லா வெந்திருக்கு ரைஸ்லாம் நான் சாப்பிட போறேன் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் see you soon on next video bye